10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிளக்க துடிக்கும் பிரிவினைவாதிகளை மண்ணுரிமை போராளிகள் என்று போற்றுபவர்கள் மீது தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் பிரிக்க முடியாத அங்கமான ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போரிட்டு நாட்டுக்காக வீர மரணம் அடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள அமரன் திரைப்படம் மூலம் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரரின் தியாக வரலாறு தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் ஆழமாக சென்று சேருவதையும் மக்களிடம் தேசபக்தி பொங்கி எழுவதையும் பொறுத்துக்கொள்ள முடியாத சில சக்திகள் வன்மத்தை கக்குகின்றனர் என தெரிவித்துள்ளார். மேலும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா வெளியிட்ட அறிக்கையில், அமரன் திரைப்படம் மண்ணுரிமை போராளிகளை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறது என்று கூறியுள்ளதாக தெரிவித்துள்ள வானதி, இந்தியாவின் பிரிக்க முடியாத அங்கமான காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஏற்கனவே ஆக்கிரமித்துள்ளது. இப்போது இந்தியாவிடமுள்ள காஷ்மீரை அபகரிக்க துடிக்கும் பயங்கரவாதிகளையும் இந்தியாவுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடும் பிரிவினைவாதிகளையும் மண்ணுரிமை போராளிகள் என்று ஜவஹருல்லா கூறுவதாக கண்டித்துள்ளார். திமுக எம்எல்ஏவாக உள்ள அவரது இந்த கருத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அமரன் திரைப்பட எதிர்ப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அமைதியையும் சட்டம் ஒழுங்கையும் சீர்குலைக்க சில அடிப்படைவாத அமைப்புகள் முயற்சிக்கின்றன. இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், இல்லையெனில் தமிழ்நாடு வன்முறை காடாகிவிடும் என்று தெரிவித்துள்ளார். காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்கவே முடியாத அங்கம், காஷ்மீரை தனி நாடாக்க வேண்டும் என்பவர்களை மண்ணுரிமை போராளிகள் என்று கூறுவது மன்னிக்க முடியாத குற்றம். பிரிவினைவாதிகளை பயங்கரவாதிகளை யார் எந்த வழியில் ஆதரித்தாலும் அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமரன் திரைப்படம் வெளியாகியுள்ள திரையரங்குகளுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ள அடிப்படைவாதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். தேசத்தின் இறையாண்மையில் எந்தவொரு சமரசத்தையும் திமுக அரசு செய்யக்கூடாது என்று கூறியுள்ள வானதி ஸ்ரீனிவாசன், அமரன் திரைப்படம் வெளியாகியுள்ள திரையரங்குகளுக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.